இன்னைக்குப்பா அம்மா உங்களுக்கு ஓட்ஸை வச்சு ரொம்ப ஹெல்தியான வெயிட் லாஸ் தோசை செஞ்சு கட்டுறேன்ப்பா. இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிட்லாம்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. தைராய்டு, சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்குமே இந்த தோசை ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓட்ஸில் வந்துப்பா அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, அதிகமான ஃபைபர் இருக்குது, அதாவது புரதச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குப்பா. அதனால் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி சொல்லான்னு பார்ப்பாப்பா. இப்போ அம்மா வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லா பழசர் கடையிலையும் கிடைக்குது ஓட்ஸு. இப்போ இதில் வந்து ஒரு 50 கிராம் ஓட்ஸ் போட்டுக்குருவோம். 50 கிராம் ஓட்ஸ் எடுத்தாச்சுப்பா. இதில் பவுலில் போட்டுக்குருவோம். ஓட்ஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஓட்ஸ் நல்லா கொஞ்சம் தண்ணி முழுங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த அளவுக்கு போதும். இப்போப்பா இதை வந்து ஓட்ஸை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சுருவோம். அம்மா வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். மீடியமான கேரட் 2 எடுத்திருக்கேன், பொடிசான கேரட்டு. இதை வந்து துண்டாக நறுக்கி போட்டுக்குருவோம். அப்பா அம்மா வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 6 பீஸு சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்குருவோம். இஞ்சி ஒரு 1/2 இஞ்சி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ ஒரு மீடியமான ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். கொஞ்சம் கருகப்பில் எடுத்திருக்கேன்ப்பா. கருகப்பில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வயிற்றில் இருக்க கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் எல்லாத்தையும் அகற்றக்கூடியது. நல்லா மலச்சிக்கல் இருக்காது, வயிறு நல்லா க்ளீன் ஆயிடும். அதனால் கருகப்பில் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்குருவோம். தக்காளி எடுத்திருக்கேன், மீடியமான தக்காளி. இதை வந்து பாதி நறுக்கி போட்டுக்குருவோம். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். அம்மா வந்து தண்ணியில் ஒரு 3 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்குருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போதை. இதை வந்து அம்மா வந்து உங்களுக்கு மிக்சியில் பரப்பரன்னு அடிச்சு கொண்டாரு. இப்போப்பா மிக்சியில் அடிச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி ஒரு விட்டு விடலப்பா. நம்மளுக்கு தக்காளியிலையும் வெங்காயத்தில் இருந்த தண்ணியில் அடிச்சிருச்சு. இப்படியே இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஓட்ஸை நம்ம ரெஸ்டில் வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியை தேவையில்லை, தண்ணியை எடுத்துருவோம். இப்போ நம்ம ஓட்ஸோடைய தண்ணியை எடுத்துருவோம். தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கிறோம், இல்லை தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்ம கேரட்டு தக்காளி தான் இதில் போட்டுக்கிறோம். அப்போ அம்மா வந்து குடமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியமான குடமிளகாயில் ஒரு 1/2 பீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். குடமிளகாப்பா நம்மளுக்கு வந்து நல்லா வீட்டை குறைக்கக்கூடியது. இப்போப்பா குடமிளகாவை ஒரு 1/2 குடமிளகாவை நறுக்கி போட்டிருக்கோம். இப்போ நம்ம கொத்தமல்லி இலையையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அம்மா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி போட்டாச்சுப்பா. இப்போ தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். மிளகு பொடியும் மஞ்சப்பொடியும் நம்மளுக்கு உடம்புல சாரும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையும் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா நல்லா சூடாயிருச்சு. இப்போ லைட்டாக நம்ம டிஷ்யூ வச்சு லைட்டாக எண்ணெய் தடவிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, அதனால 2 ஸ்பூனு அம்மா ஓட்ஸ் போட்டிருக்கேன். திருப்பி 2 ஸ்பூன் ஓட்ஸ் போட்டு இப்போ அம்மா வந்து இந்த கலவைக்கு இந்த மாதிரி இதில் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம தோசை தவாவில் போட்டுருவோம். கொஞ்சம் மெல்லிசாக்கிக்கிடுவோம். தடிமனாக்கு மெல்லிசாக்கிக்கிறோம். அப்பா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குருவோம். பாப்பா மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பிரட்டி போடுவோம்.
இப்படி ஸ்லோவாக ஓரமாக விட்டு இப்படி நகர்த்தி விடணும்ப்பா, இல்லாட்டா மொத்தமாக வராது. இது எடுத்து விட்டு அப்படி ரவுட் பண்ணு. பிரட்டி போட்டாச்சு. பிரட்டி போட்ட பக்கமும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். கீழே அடியில் வந்துருச்சுப்பா. இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிறோம். சூப்பராக அருமையாக வந்துருச்சு. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிருச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். ஓட்ஸை வந்து வாரத்துக்கு 3 தடவை இந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல நம்ம உடம்புல நல்ல வெயிட்டும் குறையும், நல்ல தொப்பையும் குறையும், நம்ம உடம்பும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. சுகர் பேஷண்ட்டு, டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. உங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ரைஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.